ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனிப்போம். தேவனுடைய வார்த்தையினால தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் தேற்றக்கூடியவராக இருக்கார். நம்மளை ஒவ்வொரு நாளும் சரியான சத்தியத்துக்குள்ளே தேவன் நடத்த வல்லவராக இருக்கலாம். நம் வேதத்தில் நிறைய காரியங்களை பார்க்குறோம். அதை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் சரியில்லையோ அதை நாம் மாற்றிக்கொள்ள நம்ம ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். நான் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறேன், ஒரு நாளும் நம்ம அப்படி எண்ணக்கூடாது. நிறைய நேரங்களில் நாம் ஒவ்வொரு விதங்களில் குறைவுபட்டவராக காணப்படுறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு சத்தியத்தில் தேவன் நம்மளை மாற்ற வல்லவராக இருக்கலாம். தேவனுடைய வார்த்தைகள் நம்ம படிக்கும் போது நான் இந்த விதமாக குறைவாக இருக்கேன்னா என்னை நான் மாற்றிக்கொள்ளுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் நடக்க கற்றுக்கொள். இந்த நாளில் கூட 1 யோவான் 3:17 வாசிப்போம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்கு தேவ தயவு நிலை கொள்ளுகிறது எப்படி? தேவனிங்க, தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி? வேதம் அழகாய் சொல்லிக் கொடுக்குது. இன்னைக்கு கவனிங்க, ஒருவன் இவ்வுலகத்தின் ஆஸ்தி உள்ளவனா என்றும் நிறைய உனக்கிட்ட தேவைகள் சந்திக்கப்பட்டு நிறைய காரியங்கள் உன்னிடத்துல இருக்குமானால் நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அவைகளை கை கொள்ளுகிற நீ உன்னிடத்துல இல்லாதப்பட்டவர்களை நீ பார்ப்பேன் என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுங்க. கவனிங்க, அவன் என்ன பண்ணுறான்னா, இவ்வுலகத்தில் ஆசி உள்ளவனாக இருந்தும் தன் சகோதரன் குறைவுள்ளவனாக இருக்கான் கண்டு தன் இருதயத்தை அவன் அடைத்து கொள்ளும்போது அவன் எப்படி தேவனுடைய அன்பை அவன் பார்க்க முடியும், தேவனுடைய அன்பு அவனுக்குள்ள எப்படி நிலை கொள்ள முடியும்? பாருங்க, கிறிஸ்தவன்லாம் இப்படி தாங்க இருக்கிறான், கிறிஸ்தவன்லாம் இப்படி தாங்க வாழுறான், யாருக்கும் அதை செய்ய மாட்டாங்க பார்த்தீங்களா, எப்படி பேச ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவனுக்குள்ள அந்த அன்பு வராமல் போனீங்கன்னா, நீ உன்னுடைய இருதயத்தை அடைத்து கொண்டதுனால தான். உன் இருதயத்தை நீ அடைத்து கொள்ளாமல் அவனுக்கு நீ உதவி செய்திருப்பேனால், உன் ஆசையில் இருக்கிறதுல கொஞ்சம் கொடுத்துருப்பேனால், உன் ஆசையில் உள்ளதை அவனுக்கு அந்த நேரத்தில் என்ன தேவையோ அவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு நீங்கள் வாங்கி கொடுத்துருப்பீங்கன்னா, ஒரு சின்ன காரியங்களை நீங்கள் செய்திருப்பீங்கன்னா, அவன் இந்த அன்பை அவன் ருசி பார்த்துருப்பான். அந்த நாட்களில் ஊழியத்துக்கு வந்த கவனிங்க, வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள் நிறைய பேர் தன்னிடத்தில் இருந்ததை கொடுத்து ஊழியங்களை செய்திருக்கிறார்கள். அன்றைக்கி பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து படிப்பை கொடுத்தாங்க. அவன் தேவனை ஏற்றுக்கொண்டான், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவனா, அவனுக்கு என்ன பண்ணுறாங்க, கொடுத்துருக்காங்க. சர்ச்சைக்கு வரனுக்கு மாத்திரம் உதவிச்சில, சர்ச்சைக்கு வராதவனுக்கு உதவிச்சிருக்காங்க. எத்தனையோ மக்கள் அதனால் படித்திருக்கிறாங்க. அப்போது இந்த இயேசுனுடைய அன்பை எப்படி பார்த்துருக்காங்க பாரு. கிறிஸ்தவங்களாம் ரொம்ப நல்லவங்க, அவங்க தாங்க இதெல்லாம் செஞ்சாங்க, அவங்க தாங்க இதெல்லாம் கட்டினாங்க, அவங்க தாங்க இதெல்லாம் பண்ணாங்க. எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும்னா, அவர்கள் இதயத்தை அடைத்து கொள்ளவில்லை. அவர்கள் இதயத்தை அடைத்து கொள்ள முடியும், அவர்கள் கொடுத்தார்கள். தன் சகோதரனாய் பார்த்து என்ன பண்ண, அவர்களுக்கு உதவி செய்தார்கள். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எப்படி நடக்கிறோம், நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்குது? வேதத்துள்ள வார்த்தைகள் நம்ம கவனிப்போம். உபாம புத்தகத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீங்கன்னா 15:7 வாசித்து பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும். கவனிங்க, கையை மூடாமலும் மெட்டாசம் தாராளமா தர என்று சொல்லு. தாராளமா என்ன பண்ணுமா, திறக்க வேண்டுமா? வேதத்துல கவனிங்க, ஆண்டவர் ஆசுவதித்து பாலம் தேனும் ஓடக்கூடிய காணானுக்குள்ள கொண்டு போகிற ஒரு தேவன் அது சொல்லுகிறார், உன்னுடைய தேசத்துல நான் உன்னை கொண்டு போறதே ஒரு தேசத்துல அங்க ஒருத்தன் எளியவன் இருப்பான் என்று சொன்னால், அந்த எளியவனை நீ பார்ப்பேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுமா, உன் கை என்ன பண்ணக்கூடாது, உன் இதயத்தை அடைத்து கொள்ளக்கூடாது, உன் கையை நீ என்ன பண்ண, உனக்கு தாராளமா திறக்க வேண்டும் என்று வேதம் கற்று கொடுக்குது. வேதம் ஏன் அப்படி கற்றுக் கொடுக்குறதான காரணம்னா, நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே நீங்கள் நம்மளை ஆசுவத்தை நான் நல்லா இருக்கேன் எல்லாம் வச்சிடும் அப்படின்னா போதும், விடு அவன் அப்படி கிடக்கிறதுக்கு அவன் காரணம் அப்படி தாங்க. எங்கே கவனிங்க, வேதம் நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கவில்லைங்க, வேதம் நமக்கு அப்படி சொல்லவில்லைங்க. வேதத்தின வார்த்தைகள் நீ புரிந்து கொள்கிற நீ கவனிங்க, உன்னிடத்தில் உள்ளதை உங்ககிட்ட இருக்கிறத உன்னுடைய ஆசைகளுக்கும்னா உங்ககிட்ட ஆண்டவர் இன்றைக்கு ஆகாரத்தை கொடுத்துருப்பான்னு சொன்னால், உன்னோடு இருக்கிறவர்கள் உன்னோட தேசத்தில் உன் தெருவில் உன்னோடு கூட வாழ்கிறவங்கள யாராயிரம் ஒரு குறைப்பட்டு இருப்பாருங்கன்னா நீ கொடுத்து அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டவர் நிறைய பேர் கவனிங்க, யாருக்கும் எதுவும் செய்வதில்லை, நிறைய பேரெல்லாம் செய்ய முடியல. என்னன்னா, என் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கே எனக்கு போதுங்க, என்னுடைய காரியங்களை பாருங்கள், யாருன்னா வராங்கன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ற காரியங்களாம் இல்லைங்க, அவங்க வரும்போது அவங்களுக்கு கொடுத்து விட்டு சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் வீட்டுக்குள்ள நிறைவு உண்டாகும். எங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் குறைவுப்பட்டு வாழ்கிற நாட்களில் எங்களால் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை. ஆனால் பின்வரும் நாட்களில் நாங்கள் ஆண்டு வாங்கி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் தேவனை தேடும் போது, இன்றைக்கு கவனிங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு காரியங்களை நாங்கள் ஒரு சிலருக்கு உதவி செய்தோம்.
சாப்பிட்ற விஷயமா இருந்துச்சு, மற்ற காரியங்கள் நாங்கள் உதவி செய்தோம். உதவி செய்வதனால் நாங்கள் குறைவுப்பட்டவர்களாய் வரல, நிறைவுள்ளவர்களாய் மாறிக்கொண்டே இருக்கிறோம். அலலுயா, எங்கள் வீட்டுக்குள்ள நிறைவான காரியங்கள் கவனிங்க. நாங்கள் சாப்பிடணும், பக்கத்தில் இருக்காங்க கூப்பிட்டு, அப்போ வேடா சாப்பிட்டு போ, இது இருக்கு பாரு, எடுத்துன்னு போ, இதை செய், அதை செய். அப்படி நம்ம கொடுக்கும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அலலுயா, நம்முடைய தேவையை தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார். எட்டாம் வசனம் வாசிக்கும் போது, அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்து நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. அவனுக்கு தேவையானதை நீ கடன் கொடு என்று சொல்றார். பாருங்க, அவன் கையை தாராளமா திரு, அவனுக்கு தேவையானதை நீ கொடுத்து பாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஏன் என்று சொன்னால், அதனால தான் அவன் தேவ அன்பை அறிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி, அவனுக்குள்ள எப்படி தங்கும், எப்படி அவனுக்குள்ள வாசம் பண்ணும். இன்றைக்கு அநேக தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியாததுக்கு கிறிஸ்தவளாகிய நாம் காரணமாய் மாறிவிட்டோம். நம்முடைய தேவைகளை பெருசா பேசிக்கொண்டு உட்கார்ந்துருக்கோம். கவனிங்க, உன்னிடத்தில் இருக்குமானா அதுல ஒன்று சிறிதொன்றை எடுத்து என்ன பண்ண கொடுத்து பாரு, உன் கையை தாராளமா திறந்து பாரு, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். உனக்கு அப்படியாப்பட்ட காலையில கற்றுக் கொடுக்கிறார். கவனிங்க, ஒன்று யோவான்ல 3:18 என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். உண்மையினாலும் அன்பு கூற வேண்டுமாம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுங்க, கவனிங்க, வசனத்தினால உனக்காக நான் ஜபிக்கிறேன், தேவன் உனக்கு அற்புதம் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு வாயிலேயே முடிக்கிறாங்க. வசனத்தினாலும் அல்ல, நாவினாலும் அல்ல, கிரியையில ஒரு மனுஷன் செய்ய வேண்டும். கிரியையில இதை காட்ட வேண்டுமா? கிரியையில நீங்கள் செய்யும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறைவுப்பட்டு இருக்கீங்களா, கிரியை செய்து பாருப்பா. கவனிங்க, ஆபிரகாம் நீதிமானாய் மாறுவதற்கு எப்படி, கிரியையினால் அல்லவோ நீதிமான ஆக்கப்பட்டார். கிரியை செய்திருக்கிறான், கிரியை செய்திருக்கான். நாம் கிரியை செய்களாய் மாற வேண்டும். ஒரு அடிமையா இருக்கிறான், அந்த அடிமையா இருக்கிறவன் பாருங்க, அவனை தோத்து கொண்டு வராங்க. என் எஜமானத்தில் இவன் கடன்பட்டவனா இருக்கிறான்னு சொல்லும் போது அந்த எலியேசருக்காக போயிட்டு என்ன பண்றாங்க, அவங்க தன்னுடைய பணத்தை கொடுத்து அந்த அடிமை மீட்டெடுக்கிறான். மீட்டெடுத்து என் கூட பணம் கொடுத்து வாங்கிட்டேன்னு சொல்லவே இல்லையே, நீ போ எங்க போறியோ போன்னு சொல்லிட்டு மீட்டெடுக்கிறான். அந்த கிரியையினால அவர் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறார். கிரியையினால நீதிமான ஆக்கப்பட்டு நீங்கள் கிரியையினாலையும் உண்மையினாலையும் நீங்க என்ன பண்ணுமா, அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறான். சும்மா வசனங்களை சொல்லிக்கொண்டு நாவினால் பேசி சும்மா அவன் கதையை ஓட்டாத, கிரியை செய், உண்மையாய் வாழ்ந்து பார். அவருடைய அன்பை அறிந்து கொள்ள முடியும், அவருடைய அன்பை காட்ட முடியும். ஒரு பசியா வந்திருக்கான், பசி வந்த உனக்காக நான் ஜெபம் பண்றேன், கர்த்தர் செய்வார் பார் அப்படின்னு சொல்லணும். கந்தா முடிஞ்சிடுமா, பசி ஆடுமா? அதை விட என்கிட்ட ஒரு 10 ரூபாய் தான் இருக்கு, இதை வச்சு ஏதாச்சும் வாங்கி சொல்ப, என்கிட்ட எதுவும் இல்லப்பா, இருக்குது இதுதான்னு சொல்லிட்டு கொடுத்து பாருங்க. அந்த 10 ரூபாயில தன்னுடைய பசியை கொஞ்சம் நேரம் ஆற்றிக்கொள்வான். என்னால் பெரிய காரியங்கள்லாம் செய்ய முடியாது, என்கிட்ட இருக்குது இதுதான், கொஞ்சம் இதுதான் இருக்குது, சாப்பிட்டு புரியாப்பான்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறத கொஞ்சம் கொடுத்து பாருங்கள், அவனுடைய பசி ஆற்றப்பட்டுவிடும். இதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் வசனம் சொல்லுகிறேன், நான் ஜபிக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா கதை ஓட்டுங்க. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனிங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ண வேண்டுமா, கிரியினாலும் உண்மையினாலும் நீ அன்பு கூட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி செய்யும் போது தேவ ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க, அப்படி செய்யும் போது தேவனோடு நீங்கள் உறவு கொண்டலாக மாறும். கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவனுடைய அன்பு உனக்குள்ள நிலை கொண்டு இருக்குமானால் நீ அவர் செய்தது போல செய்ய வேண்டும். அங்கது பிதாவானவர் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்ததுன்னா இன்னைக்கு மாறிக்க முடியுமா? அவர் கிரியை செய்தார், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக கொடுத்தார், எனக்காக கொடுத்தார். நம்முடைய பாவங்களை மீட்டுக்கொள்ளும்படிக்கு அவர் வந்தார். பூமியில வந்து நமக்கு நன்மை செய்கிறார், சுற்றி திருந்தவர் மாத்திரம் இல்ல, நமக்காக சிலுவையிலே மரித்தார். கிரியினாலதான் இன்னைக்கு கவனிச்சுங்களா, கிரியினாலும் உண்மையினாலும் தேவ அன்பை நம் பார்க்க முடியும். இந்த அன்பு உடையவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால், இந்த தேவ அன்பு உங்களுக்குள்ள தரித்துக்க வேண்டாம். நீங்கள் என்ன பண்ண வேண்டும்னா, நீங்கள் கிரியை செய்களாய் மாற வேண்டும். உங்களுடைய கிரியை தேவன் பார்க்க வேண்டும். கிரியினாலதான் நீங்கள் நீதிமான ஆக்கப்பட முடியும். ஆபிரகாம் கிரியினாலே நீதிமான் ஆக்கப்பட்டார். நீங்களும் நீதிமானா ஆக்கப்பட வேண்டும், நீதிமானாய் மாற வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அல்லேலூயா. கவனிங்க, எசேக்கியேல் புத்தகத்துல 33:31 வாசிங்க. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறது இல்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. நல்லா கவனிங்க, ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படியே வராங்க.
வந்து உட்காடுறாங்க, வார்த்தையில கேட்கிறாங்க, சபைக்கு நிறைய பேர் இன்னைக்கு வராங்க, நிறைய சபைகளை நிறைந்து காணப்படுது. என் ஜனத்தை போல தான் இருக்கிறாங்க, என் ஜனத்தை போல தான் என்ன பண்ண வார்த்தை கேட்கிறாங்க. எங்க விசுவாசி தாங்க, எத்தனை விசுவாசி கவனிங்க, எத்தனை விசுவாசி தேவன் சொல்ற வார்த்தையின்படி நடக்கிறாங்க, எத்தனை விசுவாசி தேவன் சொல்ற சத்தியத்தின்படி என் வார்த்தையில கேட்கிறார்கள், ஆனால் அதன்படி என்ன பண்ணல, நடப்பதில்லை. நடக்காம அவங்க என்ன பண்றாங்களா, அவருடைய இருதயமோ தூரமா இருக்குதா, சரீரம் வந்து உட்காது, சரீரம் வந்து வார்த்தையை கேட்குது, சரீரம் பண்ண எல்லாம், ஆனா இருதயம் மாத்திரம் தூரமா இருக்குது. எங்க இருக்குதா, பொருளாசையை பின்பற்றி போகிறதா, இந்த பொருளாசையை பின்பற்றி போகிற கூட்டமா நாம் இருக்கக்கூடாது. தேவ பிள்ளையே, உன் பொருளை சேர்த்து வைத்துக்கொண்டு நான் எப்படி வாழணும் அப்படின்னு உங்ககிட்ட இருக்கத்தை கொடுத்து பாருங்க. நிறைய நேரத்தில் நிறைய ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கெல்லாம் பாருங்க, ஆலயத்துலலாம் பிச்சைக்காரங்களாம் உட்காந்துப்பாங்க. ஏன் தெரியுமா, அங்கே போய் உட்காந்தா அங்கே இருக்கவங்க எல்லாம் நமக்கு உதவி செய்வாங்க. இன்னைக்கு எத்தனை ஆலயத்தில் பிச்சைக்காரங்க வந்து உட்காந்துக்கிறாங்க, அங்கே போனால் எவனும் எதுவும் கொடுக்க மாட்டேன் சச்சந்தெல்லாம். ஏன் தெரியுமா மாறிச்சு, இன்னைக்கு தேவ அன்பு இல்லாதவளாய் மாறிட்டாங்க. நாங்கள் வளர்ந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த சர்ச்சி வாசல் அப்படி நிற்பாங்க, ஏன்னா அங்கே போனால் கொடுப்பாங்க. இன்னைக்கு பாருங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்கன்னா, அங்கே புறஜாதி மக்கள் இருக்கிற இடத்துல நிற்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், அவர்கள் கொடுக்கிறவளாக இருக்காங்க, நாம் கொடுப்பதில்லை, நாம் கொடுக்கக்கூடிய மாற வேண்டும். தேவ அன்பு உனக்குள்ள இருப்பதை காண்பிக்கொண்ட நீ அவருடைய ஜனமாக இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தை கேட்டு நடக்க வேண்டும். அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி வாழ்ந்துப்பார். அவருடைய வார்த்தை கேட்டு நடந்தா நீங்கள் கிரியை செய்வளாய் மாறுவீர்கள். அவருடைய வார்த்தை கேட்டு நடந்தீங்கன்னா கவனிங்க, இன்னைக்கு உங்களை மாற்றி கொள்ளுங்க, இன்னைக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க, நீங்கள் கிரியேசியலாக மாறுங்க, நீங்கள் உண்மை உள்ளார மாறுங்க. தேவன் உங்களை ஆசோதிப்பா, தேவன் உங்கள் தேவையை சந்திப்பா, தேவன் உங்களை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளையே, இன்றைக்கி தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஜனமே, நீ கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நீ நடந்துப்பா, கர்த்தர் உன்னை ஆசோதிப்பார். அல்லேலூயா. கவனிங்க, ரோமர் புத்தகத்தை எடுத்துக்கோங்க, 12:9 வாசிங்க. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாகன்னு சொல்கிறார். இன்றைக்கு நாம் அன்பு உள்ளவராய் நடந்து கொள்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், கத்துடைய கிறிஸ்தவங்களாம் ரொம்ப உண்மை தாங்க, அப்படி தாங்க பேசுகிறோம், ஆனால் உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. எப்போ ஒரு மனுஷன் கவனிங்க, வசனத்தினாலும் நாவினாலும் பேசி சும்மா அப்படியே பேச்சில் முடிக்கிறானோ அவனுடைய அன்பு மாயமுள்ள ஒரு அன்பு. ஏங்க இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு எதனா கொடுத்துனா சமைச்சிருக்காம இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் பேசினாங்க, அத்தனை பொருள் வச்சுருக்காங்க கொடுக்கவே இல்லைங்கன்னு சொல்லிட்டு வருத்தவன், இல்லைங்க என்னால் முடிஞ்சது இதுதான்னு சொல்லிட்டு கையிலக்கத்தை கொடுத்து பாருங்க. அவன் ஆஸ்வதிக்கப்பட்டவனா, அவனுக்குள்ளே தேவ அன்பு உள்ளது. உன்னை பார்த்தவன் சொல்கிறான், கத்தருங்க கூடவே இருக்கிறாங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு போயின்னு இருப்பான். பிள்ளையே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நீ, தேவனுடைய வார்த்தையில் கவனிக்கிற நீ, தேவனுடைய வார்த்தையை நீ இன்றைக்குமே பண்ணுற உச்சி கவனிக்கிற நீ, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்துப்பார். கர்த்தருனை ஆசோதிப்பார், கர்த்தருன் தேவை சந்திப்பார், கர்த்தருனை உயர்த்துவார். அந்த வசனம் சொல்றேன், உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. அன்பு எப்படி இருக்கணுமா, மாயமில்லாதா இருக்கணுமா, மாயமுள்ளதா இருக்கக்கூடாது, நீங்கள் மாயமுள்ளவளாய் வாழக்கூடாது. தேவன் உங்களை ஆஸ்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் அப்படி வாழ்வீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை ஒரு குறைவுலா இருக்கும். கவனிங்க, அதுல 19 நீங்க வாசன, இதனாலே சத்தியம் உள்ளவர்களாய் சத்தியத்தில் நடக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று வேதம் நாம் கற்றுக் கொடுக்குது. 19 இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நான் சத்தியத்துல வாழ்கிறேன் என்று நீங்கள் சொல்ல முடியும். நீங்கள் உதவி செய்வதனால, நீங்கள் கொடுப்பதனால, நீங்கள் அவருடைய பிள்ளையா இருக்கலாம். நம்முடைய இருதயமே நம்மள குற்றவாளி என்று தீர்க்குமானால், நம் இருதயத்தை பார்க்கணும் ஒரு பெரியவர் இருக்கிறார், அவருக்கு முன்பாக நீங்கள் எப்படி நிற்க முடியும் என்று 20 சொல்லுது. தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யணும். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இப்பொழுது கூட கேட்டுக்கொண்டிருக்க இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரையும் கர்த்தனை ஆசிர்வதிங்க. அவள் ஒவ்வொருவரும் குறைவுள்ளவராய் காணப்படாதபடிக்கு சத்தியத்தின் பிரகார் நடக்க கிரியையினாலும் உண்மையினாலும் ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கை நடத்துவதற்கு தேவன் கிருபை செய்யுங்க. அவள் மற்றவர்களுக்கு எளியவர்கள் யார் இருப்பார்களோ அவள் கொடுத்து தாங்களாய் கர்த்தர் மாற்றி ஆசூரி. ஏசு கிறிஸ்துவ ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.